கோனிச்சுவா வதாஷ்வா ராகுலதேஸ். வணக்கம், என் பெயர் ராகுல். இது என் ஜப்பானிய மொழியில் மூன்றாவது பாடம். இந்த பாடத்தில் வந்து நம்ம ஜப்பானிய மொழியில் இருக்கிற ஹிரகானாவில் இருக்கிற 5 உயிர்மை எழுத்துக்கள் தான் கற்றுக்க போகிறோம். நம்ம முதல் பாடத்தில் 5 உயிர் எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம். அதுதான் ஜப்பானிய மொழியில் இருக்கிற மொத்த உயிர் எழுத்துக்கள். அது என்னென்னா அ இ உ ஏ உ, இந்த 5 உயிர் எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாடத்தில் நம்ம 6-10 வரை இருக்கிற 5 உயிர்மை எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம். அது என்னென்னா க கி கு கே கோ, இந்த 5 உயிர்மை எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ மூன்றாவது பாடம், அதாவது இந்த பாடத்தில் நம்ம 5 உயிர்மை எழுத்துக்கள் கற்றுக்க போகிறோம். அது என்னென்னா ச ஷி சு சே சோ, இந்த 5 உயிர்மை எழுத்துக்கள் தான் நம்ம இந்த பாடத்தில் கற்றுக்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு எப்படி தமிழ் மொழியில் இருக்கிற எழுத்துக்களை வச்சு ஜப்பானிய மொழியில் இருக்கிற எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லித்தரேன். சரி, வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். முதலாவது சா. இப்போ சா எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். இது முதல் கோடு, இது இரண்டாவது கோடு, இது மூன்றாவது கோடு. இப்போ இந்த சாக்கும் நம்ம தமிழ் மொழியில் வர சாக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பக்கத்துலேயே தமிழ் மொழியில் வர சா வரைகிறேன். இது தமிழ் மொழியில் வர சா. இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒற்றுமை நான் மேலேயே வரைகிறேன். இதுதான் நம்ம ஜப்பானிய மொழியில் வர சாக்கும் தமிழ் மொழியில் வர சாக்கும் உள்ள ஒற்றுமை. இப்போ அடுத்தது ஷி. இப்போ இந்த ஷி வந்து ரொம்ப சுலபமாக எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எளிமையாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் ஜப்பானிய மொழியில் வர ஷியை எப்படி எழுதுன்னு சொல்லித்தரேன். இது ஜப்பானிய மொழியில் வர ஷி. இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ பக்கத்துலேயே நான் தமிழ் மொழியில் வர ஷி வரைகிறேன். இது தமிழ் மொழியில் வர ஷி. இப்போ இந்த ஷீக்கும் நம்ம ஜப்பானிய மொழியில் வர ஷீக்கும் இன்னும் ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இப்போ மேலேயே வரைகிறேன். இதுதான் நம்ம தமிழ் மொழியில் வர ஷீக்கும் ஜப்பானிய மொழியில் வர ஷீக்கும் உள்ள ஒற்றுமை. இப்போ அடுத்தது சு. இப்போ நான் ஜப்பானிய மொழியில் வர சுவை எப்படி எழுதுறது சொல்லித்தரேன். முதல் கோடு, இரண்டாவது கோடு, இது ஜப்பானிய மொழியில் வர சு. இப்போ இந்த சுக்கும் நம்ம தமிழ் மொழியில் வர சுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தமிழ் மொழியில் வர சுவை பக்கத்துலேயே வரைகிறேன். இது தமிழ் மொழியில் வர சு. இப்போ தமிழ் மொழியில் வர சுவை பாருங்கள், நான் ஒரு இடத்துல வேறு ஒரு வண்ணம் அதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடம் வந்து நம்ம அப்படி வளைவாக போட்டால் நம்ம ஜப்பானிய மொழியில் இருக்கிற சு பாதி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் துணைக்கால் போடும் போது முதல்ல துணைக்கால் துணைக்காலில் எடுத்துணி கீழேந்து மேலே ஒரு கோடி இழுப்போம். அந்த கோடை தவிர மற்ற எல்லா கோடியும் போட்டுட்டு கடைசியாக நம்ம அந்த இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், அந்த கோடை அப்படியே வளைவாக போட்டால் நம்ம ஜப்பானிய மொழியில் வர சு வந்துடும். இது ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா நான் இப்போ மேலேயே வேறு ஒரு வண்ணத்தை வச்சு வரைகிறேன் பாருங்கள். இதுதான் ஜப்பானிய மொழியில் வர சுக்கும் தமிழ் மொழியில் வர சுக்கும் உள்ள ஒற்றுமை. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது சே. இப்போ சே எப்படி எழுத சொல்லித்தரேன். இது முதல் கோடு, இது இரண்டாவது கோடு, இது மூன்றாவது கோடு. இந்த ஆர்டரில் தான் நீங்கள் சே எழுதணும். நீங்கள் வேறு அதாவது முதல்ல முதல் கோடை போட்டு அந்த மூன்றாவதாக வரத நீங்கள் இரண்டாவதாக போடக்கூடாது, அது தப்பு. அதனால் சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். சரி, இப்போ இதுக்கும் நம்ம தமிழ் மொழியில் வர சேக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலையே வரைகிறேன். இதுதான் நம்ம தமிழ் மொழியில் வர சேக்கும் ஜப்பானிய மொழியில் வர சேக்கும் உள்ள ஒற்றுமை. இப்போ அடுத்தது சோ. இப்போ சோ எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் கையை எடுக்காமையே எழுதிடலாம். இது ஜப்பானிய மொழியில் வர சோ. மொழியில் வர சோக்கும் ஒற்றுமை எதுவும் கிடையாது, அதனால் நீங்களே தான் இதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஒற்றுமை சொல்கிறேன், அதை நீங்கள்
ஞாபகம் வச்சுக்க முடியுதா பாருங்கள், இல்லைன்னா நீங்களே தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜப்பானி மொழியில் வர சோவை நான் அப்படியே ஸ்ட்ரெயிட், அதாவது ரொட்டேட் பண்ணுறேன். சரியா பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போ அதோடய ஒற்றுமை வரைகிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ஜப்பானி மொழியில் வர சோக்கும் தமிழ் மொழியில் வர சோக்கும் உள்ள சின்ன ஒற்றுமை, ரொம்ப சின்ன ஒற்றுமை. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது, இது ஒற்றுமையே கிடையாது. நான் நீ உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஒற்றுமை நானே உங்களுக்கு சொல்கிறது. அதனால் இந்த சோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியுதா பாருங்கள், இல்லைன்னா நீங்களே தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதுவரைக்கும் நம்ம 15 எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அதாவது ஜப்பானிய மொழியில் ஹிரகானாவில் 15 எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இப்போ 5 உயிர் எழுத்துக்கள், 10 உயிர்மை எழுத்துக்கள் இது வரைக்கும் கற்றுட்டோம். இப்போ முதல் பாடத்தில் 5 உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம். அது ஆ, இ, உ, ஏ, ஓ. இரண்டாவது பாடத்தில் கா, கி, கு, கே, கோ. இந்த 5 உயிர்மை எழுத்துக்கள் இரண்டாவது பாடத்தில் பார்த்தோம். இந்த பாடம் அதாவது 3வது பாடத்தில் நம்ம சா, ஷி, சு, சே, சோ இந்த 5 உயிர்மை எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்த பாடத்தில் 16-20 வரைக்கும் இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் அதாவது டா, சி, சு, டே, டோ இந்த 5 உயிர்மை எழுத்துக்கள் தான் நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரி, இப்போதைக்கு நம்ம 15 எழுத்துக்கள் பார்த்துட்டாச்சு, நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.